வணக்கம் மக்களே, வெல்கம் டு கார்த்திகோடன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாப் அப்டேட்ஸ் பார்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ தான் இது. ஏன்னா எல்லாம் தப்ப தப்பான்னு ஓடிட்டுருக்காங்கன்னு யோசிக்காதீங்க. நேற்று நடந்த ப்ராக்டிஸ் மேட்ச் பார்க்குறது தான் இந்த சேனல் ஃபுல்லாக. ஸோ அதில் நடந்த பிரச்சனை என்ன, சம்பவம்லாம் நடந்தது, அதெல்லாம் இன் டீட்டெயிலாக கவர் பண்ணலாம். என்னென்ன எல்லாம் நம்ம பார்த்தோம், என்னென்ன பிரச்சனை நடந்தது, இன்றைக்கி ஏன் அதை வந்து க்ளோஸ்டு ப்ராக்டிஸ் செஷனாக மாற்றினாங்கன்ற ரீசன்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் ஓடிட்டுருப்பாங்க, நாங்களும் ஓடிட்டுருந்தோம். டைம் பார்த்திங்கன்னா 7:00 ஆச்சு, ஒரு 5:30 அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. 7:00 வந்து பாதி பேர் ரிட்டர்ன் வந்துட்டுருந்தாங்க. என்னடா ரிட்டர்ன் வராங்க பார்த்துட்டிங்கன்னா, லைக் கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் அலோடு கிடையாது, யாரும் பார்க்க முடியாது, நீங்கள் வந்து நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டுன்ற மாதிரி மெசேஜ் வந்தது. சரி, அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கலாம், நம்ம டேரெக்டாக போய் பார்க்கலாம், எவ்வளோ பேர் தான் இருக்காங்கன்றதுக்காக போய் பார்த்தா அங்கே போலீஸும் அதே தான் சொல்லியிருந்தாங்க, கிளம்புற கேட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் நாளைக்கு வந்து பாருங்கிட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்டு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 200 ஒரு 300 பேர் கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ரோட பார்த்தாலும் தெரியும், வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் பார்க்கறதுக்கு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அன்எக்ஸ்பெக்டடாக என்ன இருந்துச்சான்னு தெரியல. ஏதோ நம்ம நேரம் கேட்ட நேரம் ப்ராக்டிஸ் பார்க்க முடியாமல் போயிட்டு, சரி நாளைக்கு வந்து பார்க்கலான்ற மாதிரி திரும்பி போகலான்றதுக்காக நான் ரெடியாக இருந்தோம். ஆனால் திரும்பி போகிறதுமே கடவுளுக்கு இருக்கான் குமார் என்ற மூமெண்ட் மாதிரி ஒன்று நடந்தது. பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெரிய கேட் வந்து சில பேர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஓப்பன் பண்ணி அதில் தப்பதப்பன்னும் நிறைய பேர் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அது ஒரு 100 பேர்கிட்ட வந்து உள்ளே வந்துட்டாங்க, உள்ளே வந்து அந்த கேட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் வந்து இது வந்து அலௌட் இல்லாத இடம்ன்றதுனால வந்து நிறைய பேர் வந்து அலோவ் பண்ணலை. பட் இருந்தாலும் ஜனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால, போலீஸ் வந்து ஒரு 10 பேர் தான் இருந்தாங்கன்றனால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஓப்பனாக இவங்க எல்லாம் ஓடியான்ட்டோம். நானும் என் ஃப்ரெண்டும் அதில் ரெண்டு பேர் பார்த்துட்டிங்கன்னா, இதை பார்த்துட்டிங்கன்னா அந்த கேட்டு இந்த ஸ்டாண்டு வந்து ஓப்பனே கிடையாது. பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, ஃபுல்லாக இருக்காது. அங்கே பார்த்துட்டிங்கன்னா சிடிஇ இந்த 3 ஸ்டாண்ட் மட்டும் தான் ஓப்பனில் இருக்கும், இந்த ஸ்டாண்ட் வந்து ஓப்பனே அலோடே கிடையாது. அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சரி க்ரௌட் வந்து தாங்க முடியல, க்ரௌடை வந்து இது பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியலன்றது ஒரு 100 பேர் வந்து இந்த கேட்டில் வந்துட்டாங்க. இந்த கேட்டில் வந்து மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, அதான் கடவுள் இருக்கா குமார் மூமெண்ட்னு சொல்லுவோம்ல, இதுதான். இது பார்த்த உடனே சரி ஓகே, ஹாப்பி, அட்லாஸ்ட் நம்ம மேட்சை பார்க்குறது வந்துட்டோம், தலைவன் ஒரு தரிசனம் கிடச்சிடும்ன்ற ஒரு ஹாப்பினஸோடு நம்ம இருந்தோம். லாங் ஷாட்டில் பார்த்தோன்னா மொயின் அலி ஆடிட்டு இருந்தார். மொயின் அலி கூட யார் ஆடிட்டு இருந்தாங்க சரியாக கிளியராக தெரியல, நமக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வந்து இங்கே துரத்து விட்டுட்டு இருந்தாங்க, ஏன்னா இந்த ஸ்டாண்டில் இருக்கக்கூடாது, போங்க போங்கன்னு சொல்லிட்டு துரத்து விட்டுருந்தனால எல்லோரும் என்ன பண்ணாங்க, ஆல்ரெடி வந்து இந்த 100 பேரை மட்டும் அந்த சிடிஇ ஸ்டாண்டில் போய் அட்ஜஸ்ட் பண்ணி நிற்கிறதுக்க மாதிரி பார்த்து சொல்லிட்டாங்க. ஸோ நின்று ஒன்று பார்த்தா ஜடு நின்றுட்டு ஜடு ஆடிட்டு இருந்தா போல் எதிர்க்க வந்து மொயின் அலி ஆடிட்டு இருந்தார். மொயின் அலி ஜடுவும் ஓரளவுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டுருந்தாங்க. நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 12 மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 12 ஆயிடுச்சு நம்ம வந்த டைமுக்கு. அப்புறம் ஜடுவும் இவரும் பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. ஜடு வந்து ஒரு 2-3 அவுட் ஆகிட்டார், அந்தளவுக்கு பெரிய ஃபார்மில் இல்லை இருந்த மாதிரி, லைக் நிறைய பால் பெருசாக டைம் பண்ணல. ஜடு முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே டக் அவுட்டில் ஜூம் பண்ணி பார்த்தா யாரோ பேட் கட்டிட்டு இருந்தாங்க. ஓ, நம்ம தலைவர் தான் அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் கத்த ஆரம்பித்தாங்க. கடைசியில் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா அது நம்ம தலைவன் எல்லாம் தெரிஞ்சவொடனே சரி ஓகே யாருன்னு கண்டுபிடிச்சப்போ தான் எல்லாம் பக்காவாக கண்டுபிடிச்சாங்க. ஷிவம் துபே மொயின் அலி வெளில போன அப்புறம் ஷிவம் துபே உள்ளே வந்தார். ஷிவம் துபே உள்ளே வந்தோன்னே அது பார்த்தா தெரியும், அந்த ஹைட்டுக்கும் அதுக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க துபே தான்னு சொல்லிட்டு. அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அப்படியே ஸ்டான்ஸ்லாம் எடுக்கிறதுலேருந்து லைக் ஸ்விங்கு பேட் ஸ்விங் பண்ணிவிட்டு அப்படியே எப்படி ஒரு பேட்டிங் ஆட வரும்போது எப்படி வருவாங்களோ அது மாதிரி வந்தாங்க. ஓ, பார்த்திங்கன்னா மொயின் அலி வெளில போக ஷிவம் துபே உள்ளே வர ஒரு குதூகலமாக இருந்துச்சு மேட்ச் பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து நல்ல ஸ்டாண்டில் இருந்தார். ஜடேஜாவும் இவருக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டிருந்தாங்க. ஒரு கொஞ்சம் நேரம் ஆடிட்டாங்க. ஜடேஜாவை தான் ஒரு 2-3 விக்கெட் இருந்தால், ஷிவம் துபே அந்தளவுக்கு விக்கெட்டில் உள்ள ஷார்ட்ஸும் அவர் பாட்டு ஷார்ட்ஸில் ஆடிட்டு இருந்தார், நல்ல ஷார்ட்ஸில் ஆடிட்டு இருந்தார். ஜடேஜா அந்தளவுக்கு நிக்கல இல்லை, இவர் நல்ல நிக்கல இருந்தார், நல்லா அடிச்சுட்டு தான் இருந்தார். சரி ஓகே போதும் அப்படின்னு பார்த்தா தலையை காட்ட ஆரம்பிச்சாங்க. தலையை காமிச்சாங்கன்னா தலையை பார்த்தீங்கன்னா பேட் கட்டியிருக்காரா, பார்த்தீங்கன்னா பேட் கட்டாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தா. ஐயோ, இன்னும் டைம் எடுக்கும் போல இருக்கு அப்படின்னு வச்சு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அரௌண்ட் 30 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டிருப்பாங்க. 30 ஷிவம் துபே நல்ல ஷார்ட்ஸு, ஃப்ரண்ட் ஃபுட்டு கவர் டிரைவர் எல்லாம் ஆடினார், ஸ்ட்ரைட் டிரைவர்லாம் ஆடிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா தலையை காட்டணும், தலையை பார்த்தோம், தலையை பார்த்தா பேட்லாம் கட்டிட்டு ரெடியாக இருந்தார். ஓகே, தலை எனி டைம் உள்ளே வரலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் எல்லோரும் தெரிஞ்சிச்சு ஓகே அடுத்து தோனி தான் வரப்போகிறார் உள்ளேன்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தாங்க க்ரௌடு. பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் வந்து எப்போது யாராவது ஒருத்தர் வெளில போவோம் வெளில போகணும்னு பார்த்தோன்னா ஜடேஜா போகவே இல்லை, ஜடேஜா பாட்டு ஆடிட்டு தான் இருந்தார், 2-3 ஷாட் ஆடிட்டு. ஏன்னா வந்து அவர் நிறைய டச் வேணுன்றதுனால அவர் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தார். ஷிவம் துபே நல்லா ஷார்ட்ஸ் 4-6 அடிச்சிருந்தார், பார்த்தீங்களா, 6 தான் அது சரியான ஷாட்டு. அது மாதிரி ஆடிட்டு இருந்தார். அண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஆடிட்டே தான் இருக்காங்க. ஓகே, பார்ட்னர்ஷிப் போட்டுருக்கான். ஜடேஜா மட்டும் 2-3 கேட்ச் கொடுத்தாரு இவர் இதில். அப்புறம் தலையை பார்த்தா தலை வந்து ரெடியாக தான் இருந்தார், சும்மா பேட்லாம் வச்சுட்டு பேட் ஸ்விங் அங்கே பார்த்துட்டு இருந்தார். அதுக்கே சரியான சவுண்டு பார்த்துட்டிங்கன்னா ஓகே தலை வரப்போகிறாரு, தலை வரப்போகிறானு. எப்போது அந்த தலைவர மூமெண்ட், தலைவர் தரிசனம் பார்க்கணுன்ற எல்லாம் ஒரே எக்ஸைட்மெண்ட்டோடு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அது நானும் ஒருத்தன். அண்டு அங்கே ஸ்விங்கு பார்த்துருந்தீங்களா, ஸ்விங்லாம் பண்ணிட்டுருக்காரு, பேட்டு வச்சுட்டு ஷார்ட்ஸை ப்ளே பண்ணி பார்த்துட்டுருக்காரு. ஸோ எப்போ எனி டைம் உள்ள வருவார் உள்ள வருவான்ற ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு வந்துருச்சு.
ஸோ ஓகே ஹாப்பி ஹாப்பி மூமெண்ட்னு சொல்லலாம். இது வெயிட் எப்பவும் போல் தலை ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணிட்டு ஆடிட்டு இருந்தார், ஸ்விங் பண்ணிட்டு இருந்தார், பேட் ஸ்விங் பண்ணிட்டு ஷார்ட்ஸை ப்ளே பண்ணிட்டு தான் அங்கே அந்த டக்அவுட்டில். நீங்கள் நல்லா பார்த்தாலும் தெரியும் இங்கே இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டுருந்தாங்க. இவர் ஒரு பக்கம் அடிக்க, ஜடேஜா ஒரு பக்கம் அடிக்க. ஜடேஜா வந்து ஷார்ட்ஸாக ரொம்ப பெரிய பெரிய ஷார்ட்ஸ்லாம் ஆடலாமல், பிக் ஷார்ட்ஸ் போகாமல் ஃபோருங்களா அது மாதிரி கேப்பு கேப்பெல்லாம் அடிச்சுட்டு இருந்தார். சிவம் துப்பே வந்து சிக்ஸ் சிக்ஸ் அடிச்சு சிக்ஸ் ஃபோரும் அடிச்சுட்டு இருந்தார். அப்படியே பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு 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 நமக்கு தலைவர் தரிசனம் இல்லாத மாதிரி ஆக்கிடுவாங்க போல இருக்கின்ற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா இவன் ஒரு ஷார்ட் ஆட அவர் ஒரு ஷார்ட் ஆட ஆடிக்கிட்டே தான் இருந்தாங்க. வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஜெடுவோ ஸ்டாண்டும் ஜெடுவோ ஆடுற ஷார்ட்ஸும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு ஜாப் புல் பண்ணார் ஒரு ஷார்ட்டை, அது வந்து சிங்கிளில் கட் பண்ணி வந்துடுச்சு. அதே மாதிரி சிவந்துப்பை வந்தால் சிவந்துப்பை வந்து அவர் வந்து பயங்கரமாக ஒரு நல்ல டச்சில் இருக்க மாதிரி தான் ப்ராக்டிஸ் செஷனில் தெரிஞ்சது. மேட்ச்சில் எப்படி ஆடுவார்னு தெரியல, பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அது மாதிரிலாம் நல்லா ஆடிட்டு இருந்தார் ஷார்ட்ஸ் நிறைய. ஸோ பால் வேஸ்ட் பண்ணாமல் அவங்க பாட்டு பார்ட்னர்ஷிப் போட்டுகிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரௌண்டு இவங்கள ஒரு 30-50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க ரெண்டு பேர் சேர்ந்து. இவ்வளோ அவ்வளோ நாள் ஆடிட்டு தான் நான் கொஞ்சம் தான் கவர் பண்ணேன். அப்புறம் பார்த்து தலைவர் ஒரு டக் அவுட் அங்கே பார்த்திங்கன்னா தலை ரெடியாக இருந்தார். ஓகே யாரோ ஒருத்தர் வெளியே வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த ஆடியோ நான் இப்போ பேசல, நீங்கள் தலைவர் வர என்ட்ரி மட்டும் நம்ம இருக்க சேப்பாக்கில் இருக்க சவுண்டை மட்டும் நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். என்னங்க சவுண்டில் கேட்டீங்க சும்மா அதிர்ந்து மாதிரி இருந்திருக்கணும் தலை வந்தது. ஆமாங்க தலைவருக்காக தான் எல்லாமே இருக்குங்க, இதுக்காக தான் எல்லாம் சண்டை போட்டு எல்லாம் உள்ளே போனது. பார்த்தீங்கன்னா ஜெடுவோ கிட்ட ஸ்ட்ரைக் வந்து ஒரு சிங்கிளை தட்டினார், சிங்கிளை தட்டி அப்படியே தலையை உள்ளே கொண்டு வந்தார். தலை பார்த்துட்டிங்கன்னா அப்படியே வந்து கிரீஸில் ரீச் ஆகி பால் ஸ்ட்ரைக் எடுத்தார். இந்த மூணு ஷாட்லேயும் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு மூணு பால் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜாபில் அடி ஒரு சிங்கிள் ஆடுவார், அடுத்த செகண்ட் பால் பார்த்துட்டிங்கன்னா வந்து இதான் ஃபஸ்ட் பால் ஒரு ஜாபில் ஒரு சிங்கிள் அடுப்பார். ஓகே சிங்கிள் ஆகும் அண்டு பெருசாக டைம் பண்ணல. ரெண்டாவது பால் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஸ்கூப் ஆட போய் கையில் பட்டுரும், இது இந்த பால் தான் அது ஸ்கூப் ஆட போய் கையில் பட்டுரும், அதுவும் வந்து சரியாக டைம் பண்ணல. இது இதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல லெசன் கிடைக்கும். ஓகே பேஷன்ஸு அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது எல்லாமேன்றது லைஃப்பில். ஸோ நம்மளோட ரைட் பாலுக்காக நம்ம வெயிட் பண்ணுறது. இது பார்த்துட்டிங்கன்னா இது பெரிய பவுன்ஸ், இது வந்து எஜ்ஜில் ஃபோர் நினைக்கிறேன், இது எஜ்ஜில் ஃபோர் போயிடும் அந்த பால் அதே தான். ஸோ பார்த்துட்டிங்கன்னா வந்து நம்ம நினச்ச மாதிரி இந்த வாழ்க்கையில் எல்லாமே வந்து கரெக்டாக நடக்காது. ஸோ வி ஹவ் டு வெயிட் ஃபார் அ ரைட் பால், நம்மளோட ரைட் பால் வெயிட் பண்ணி நம்ம இருந்தோன்னா கரெக்டாக நம்ம யாருன்றதை அந்த பால் நம்ம அடிக்கும் போது அவங்க எல்லாருக்கும் ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுதான் வந்து இதில் நான் கற்றுக்கிட்ட ஊரில். ஸோ தலை ஆடுற இந்த மூணு நாலு பால்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே பார்த்தீங்களா இந்த பவுன்சர். ஸோ அதனால் வி ஆர் ஆல் வர் வெயிட்டிங் ஃபார் த பிகர் மூமெண்ட், தலையோட அடிக்கிற அந்த பெரிய மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி கண்டிப்பாக மாட்டணும், பார்த்தீங்களா கடைசியில் அதை தாங்க அந்த மூமெண்ட்டு. செம்ம கூஸ் பம்ஸாக இருந்துச்சு அந்த சிக்ஸை பார்க்கணும். அது ஒரு சிக்ஸுக்காக தான் நாங்கள் எல்லாம் இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடியாந்து எல்லாம் அடித்து பிடிச்சி ஓடியாந்தது எல்லாத்துக்கான ரீசன் இந்த ஒரு சிக்ஸை பார்க்கணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஓகே ப்ராக்டிஸ் செஷன் முடிஞ்சிச்சு, ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு 202 ஏதோ சம்திங் இருந்துச்சு எனக்கு 20 ஓவர்ஸ் முடிக்கிறது இல்லை. அது என்ன கணக்கு 7 விக்கெட்ஸ் போட்டிருந்தேன் என்ன கணக்குன்றதுலாம் தெரியல, பட் ஏன்னா நிறைய மல்டிபிள் விக்கெட்ஸ்லாம் ஆடிட்டு தான் இருந்தாங்க லைஃப்பில் வச்சு தான் ஆடினாங்க. பட் ஓகே ப்ராக்டிஸ் செஷன் முடிஞ்சது, ஓகே நம்ம வந்தது இது இந்த ஒரு மூமெண்ட் தான், ஓகே ஹாப்பியாக இருந்தோம், ஓகே தலைவனை பார்த்தோம், தரிசனம் கிடச்சிது, கடைசியில் நம்ம கடை போட்டு கிளம்பலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ எல்லாம் பார்த்துட்டோம்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து டக் அவுட்டில் உட்காந்துருந்தாங்க. டக் அவுட்டில் உட்காந்துருக்கும் போது சரி ஓகே தோனி வந்து ஏன்ச்சு வந்து கை கட்டுவார்ன்ற மாதிரி பார்த்துருந்தாங்க. வி வான் தோனின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ தீபக் சாக்லோட ரியாக்ஷன் பாருங்கள், இல்லை அது மாதிரி ஒரு ஃபன் மூமெண்ட்டோட கடைசி சதிரி நாங்கள் கிளம்பிட்டோம்னா ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு வந்த கஷ்டத்துக்கு எப்படி நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சி தலையை பார்த்தோம் தரிசனம் கிடச்சிதுன்ற ஒரு ஹாப்பினஸோடு முடிச்சிடும்.